இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் மறந்துடாத, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமேன். மறந்துடாத, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த நேசம் என்பது சிம்சோனுக்கு இருந்த ஆவியின் பலத்தை விட பெரிய பலன். நேசம், தேவனுடைய நேசத்தை போல ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. ஏன் அக்னி ஜுவாலையில் குதிச்சிங்க? அந்த சிலையை வணங்கிட்டு போயிருக்கலாம் தானே? இல்லை, தேவ நேசம் போயிடும். நாங்கள் செத்தாலும் சாகிறோம், தேவனுடைய நேசத்தை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை பைத்தியக்காரனாய் மாற்றுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம் இடத்துல எதிர்பார்க்கிறார். நான் கர்த்தர், என்னை நீ எப்படி நேசிக்கிறேன்? நான் கர்த்தர், நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவனுடைய நேசத்தினுடைய பரிசுகள். எல்லாமே உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது? ஒரு குழந்தை இருக்கா? தேவன் உங்களை நேசித்ததுனால் அந்த குழந்தையை கொடுத்தார். உங்களுக்கு நல்ல வேலை இருக்கா? தேவன் உங்களை நேசித்ததுனால் அந்த நல்ல வேலையை கொடுத்தார். ஒருவேளை சொல்லலாம், எனக்கு பயங்கர அறிவு, தேவன் உன்னை நேசித்ததுனால் அந்த அறிவை கொடுத்தார். ப்ளீஸ் ஆனர் காட்ஸ் லவ். ஆமென்.